சின்சியரா கரெக்டா முடிக்கிற ஒரு ஆளு புரியுதா இதே ஏரியால சிம்பிள் லுக்கல் லைக் ஒருத்தருக்காப்ல வேணா கூட்டு மேட்ச் பண்றியா? சீக்கிரம் கூட்டுருவியா? ஓகே, உங்களோட பணத்த கரகோசங்களோட லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய சின்ன தலை திரு மன்மதன் அவர்கள். அதாவது ஒரு ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த அரங்கமே கை தட்டுகிறது என்றால் அது தன்னம்பிக்கையின் தூணாக இருக்கக்கூடிய நமது மன்மதனுக்கே உரித்தான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும். இந்த தருணத்திலே இப்பேற்பட்ட ஒரு அரங்கத்திலே நீங்கள் வந்து நிற்கிறீர்கள், ஒரு நல்ல ஒரு இடத்திலே. எப்படி நீங்கள் அதை சொல்ல விரும்புகிறீர்கள் மக்களுக்காக? அப்பவே சொன்னா வாய்ஸ் வராதவன். அதாவது ஒரு மனிதன் தன் வாயை திறந்தால் தான் பிரச்சனை, அப்பொழுது நான் வாயை மூடிக்கொண்டே இருக்கிறேன் என்று அருமையான வாழ்க்கைக்கான தத்துவத்தை அமைதியாக இருந்து சொல்கிறார்கள். அது மன்மனாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓர் நிகழ்வு என்றால் அனைவருக்கும் பிடித்த யாராவது ஒருவர் அங்க இருப்பார்கள். ஆனால் சில, அதாவது அஜித் அவார்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு பிடித்த அனைவருமே இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தான் அழைக்கப் போகிறோம். அதாவது எளிமை என்றால் இவர்தான் என்று ஆக்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல எழுதியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரன், அப்பேற்பட்ட நடனத்துக்கு சொந்தக்காரன், லெட்ஸ் வெல்கம் திரு வெற்றிமாறன் அவர்கள். அதாவது அவருடைய எளிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களோட பலத்த கரகோஷங்களை கொடுத்து விடலாம். நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி ரசிகர்களுக்கும் என்னோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் பேசினேன். என் கட்சி சாமிநாதன் உள்ள வரா பொதுவா ஒய்ஃபு கிட்ட கம்முன்னு மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஏன் வந்து வந்து கட்டிப்பிடிச்சிட்டே போறப்ப அவனுக்கு குளிர் காலத்துல நான் குளிரா இருப்பேன், வெயில் காலத்துல வெயிலா இருப்பேன், மழை காலத்துல மழையா இருப்பேன். சண்டேனா ஃப்ரீயா இருப்பேன். பயமா இருக்கிற வாடா முடியல மேட்ச் பண்ணி 200 ரூபா வேணுமா? என் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னா வந்திருக்கிற இடம் சூப்பர். என்ன நண்பா போலாமாடா, பயமா இருக்கிறா. இப்பேற்பட்ட வெற்றிமாறன் அவர்களுக்கு என்றைக்குமே ஒரு திரைப்படம் மெர்சல் என்ற திரைப்படத்திற்காக சர்வதேச விருது வாங்கிய இந்த மனிதருக்காக எதிலும் புதுமை தமிழனின் பெருமை என்ற விருதை அஜித் ஆனுவல் அவார்ட்ஸ் வழங்குவதில் மிக பெருமை அளிக்கிறது. பலத்த கரகோசங்களை கொடுத்து விடலாம். இதை வழங்குவதற்காக சின்னத்தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா சின்னத்தம்பி அவர்களே, இவருக்கு உங்க கையால விருது கொடுப்பீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வரேன், டைம் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஒரு மனிதனை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் அவ்வளவு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையாக நிற்கிறார் என்றால் அது நம்மளுடைய மன்மதனாக மட்டும்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் கடந்த அந்த பாதையை பற்றி நாம் கேட்கலாம். திரு ராசுகுட்டி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். அவரை பத்தி சொல்லணும்னா அருமையாக சொன்னீர்கள். ஒரு வார்த்தை இவ்வளவு பொருள்கள் எப்படி முடியும்? அது திரைக்கதையை எழுதி வைக்கக்கூடிய ராசுகுட்டியால் மட்டும்தான் முடியும். நீங்க மைக்க அவர்களிடம் கொடுங்கள். ஆட்ட நாயகி, இவரை பத்தி சொல்லணும்னா ஃபேண்டாஸ்டிக். யாரால் முடியும் இப்படி? நீங்கள் சொல்லுங்கள். யாரை தேடி பிடித்தாலும் ஒரே வார்த்தையில் ஒரு பெண் சிறிதாக பேசுகிறார் என்றால் ஆடல் அழகியால் மட்டும்தான் முடியும். மைக் அவர்கிட்ட கொடுங்க. நன்றி, வணக்கம். ஒரே வார்த்தை 1000 பொருள்கள். ஒரே ஒரு பொருள் இருந்தா இவனை எப்பயும் போட்டிருப்பேன். 10 மணிக்கு ஈவெண்ட் இது, இன்னொரு ஈவெண்ட்.
அதுவும் சாதா ஃபங்க்ஷனா பரவாயில்ல, மஞ்சள் நீராட்டு தம்பி. இது பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் பாப்பலாம், தரமா கம்மியா பேசக்கூடாது. மஞ்சள் நீராட்டு விழாங்கிற அவார்டு ஃபங்க்ஷன் காமெடி பண்ணு. ரங்கசாமி தாங்க மாட்டான், 9 மணிக்கு மேல. தல ரங்கசாமி தாங்க மாட்டான், 9 மணிக்கு மேல. யாருப்பா ரங்கசாமி? அவர் தான் ரங்கசாமி. சொல்லிதான கூட்டிட்டு வந்த. அவார்டு 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 டக்கு வாயால் மாமன் மாமன் மைத்துனன் அக்கா வீட்டுக்காரன், தங்கச்சி வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன், அவனிடம் இருந்து பெண் எடுத்தோர், அவனிடம் இருந்து ஐயா அடங்களிலே ஒரு அழகான காதல் கதாபாத்திரம், அந்த குரலை எங்களுக்காக நீங்க மறுபடியும் பேசுறீர்கள் என்றால் வேணாம் நான் சொல்றேன். எனக்கு இருப்பா உனக்கு மவுத்தார்கன் வாசிக்க தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. என்ன ஏய் நிறுத்து, நீ ஏன் தெரியாதுன்னு சொன்ன? இல்ல தெரியாது, தெரியாதுன்றத தெரியாதுன்னு தானே சொல்லணும். ஏய் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பொண்ணுங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற ஆண்களை விட தெரியாதுன்னு சொல்ற ஆண்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் அன்னைக்கு சொல்லி இருந்தீங்கன்னா அவளே அப்படி எப்படி பிடிச்சு சொல்லி கொடுத்திருப்பா, ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்ல அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே எப்படி மௌத்தா இருக்க வாசிக்க தெரியுமான்னு கேட்டா நான் தெரியும்னு சொன்னேன். அவ மவுத்தா இருக்கன் வாங்கிட்டு ஓ மவுத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டா தெரிக்க விடலாமா? ஐயா அதாவது இப்பேற்பட்ட நாயகன் தன்னம்பிக்கையின் வேதாளம் என்ற அவார்டை கொடுப்பதில் பெருமை கொள்கிறது. ஐயோ அம்மா கம்பி ஆலவுரா தம்பி 100th annual அவார்ட் வாங்க, பலத்த கால வாசகங்கள் கொடுத்து விடலாம் திரு வேதாளம் அவர்களுக்காக. அதாவது அசல் படத்துல பாத்தீங்கன்னா ஆனா ஒரு குட் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க பேசிட்டு இருங்க நான் போறேன். அந்த அடுத்தபடியாக சுமார் முஞ்சி குமார் வந்தாவுல அழைக்கும் நேரம் தான் இது. உள்ள பரத்த கரகோஷங்களோட லெட்ஸ் வெல்கம் சுமார் முஞ்சி குமார் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் பிளீஸ். ஐயா எனக்கு வந்து இப்ப இந்த வாய்ஸ் எப்படி வரப்போகுதுன்றத நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்பவே சொன்னேன் அவரு தான் லுக் அண்ட் லைக் பர்ஃபெக்டா இருப்பாரு, பர்ஃபெக்டா இருக்கும். திரு சுமார் முஞ்சி குமார் அவர்களை உங்களை பார்க்கும் பொழுதுலாம் ஒரு கேள்வி இருக்கிறது, எப்படி எப்ப பார்த்தாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க? வர்றேன்னு இவ்வளவு பேர் வெயிட் பண்ணி பாக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டா இருக்கு. இல்ல 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 ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரது, ஒரு நிமிஷம் லைட்டா சந்தேக போறாங்க சினிமா டைலாக் போட்டு. இது வந்து இப்ப கோபி அண்ணனை பொறுத்து ஒண்ணு சொல்றாங்க. ஆக்சுவலாக நம்ம கோபி அண்ணன் வந்து உள்ள உரப்பணும் சொன்னாங்க. எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கோபி அண்ணன். ஆக்சுவலாக அந்த டிஷர்ட் வந்து 5000 ரூபாய், அது மட்டும் இல்லை அந்த பேண்ட் வந்து 8000 ரூபாய். உண்மை பற்றி சொல்லணுண்ணா சினிமா சினிமா டைலாக் சந்தேகம் வந்துரு போது. தல இந்த வருடம் அஜித் ஆனுவல் அவார்ட்ஸ்ல நாங்கள் கொடுக்க போகும் விருதாகப்பட்டது சிம்பிள் ஸ்டார் விருதை இவருக்கு வழங்குவதிலேயே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
ஓகே நஜி பை குமுதா வரேன் குமுதா 100th annual அஜித் அவார்ட்ஸ் இந்த வருடம் இத்துடன் முடிவடைகிறது. நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்களும் வாக்களியுங்கள். சீமராஜா வந்தாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்கவே இல்ல பாருங்களேன், அவன் அப்படியே அதே மேனரிசம். ஒரு மனிதன் வளர்ந்துட்டாலும் எனக்கும் ஒரே சந்தேகமா தான் இருக்கு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லா வாய்ஸும் அடிக்கக்கூடாது. பாலா சீமா எனக்காக ஒரு பாட்டு பாடம்பா. வாடி வாடி வாடி.